வெல்கம் டு ட்ரெண்டி பிளாசம்ஸ். இன்னைக்கு வெந்தயக்கீரையோட பெனிஃபிட்ஸும் வெந்தயக்கீரையில் சாம்பார் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெந்தயக்கீரையில் வந்து விட்டமின்ஸ் ஏ, பி சிக்ஸ், சி, காப்பர், பொட்டாசியம், கால்சியம், அயன் போன்ற நியூட்ரிஷன்ஸ் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, ஹார்ட் டிசீஸ் ஏற்படாமல் பாதுகாக்குது, நம்ம பிளட்டில் இருக்கிற சுகரோட லெவலை வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுது, கேன்சர் செல்லிருந்து நம்மளை ப்ரொடக்ட் பண்ணுது, செரிமானத்தை அதிகரிக்குது, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்கின் ப்ராப்ளம், ஹேர் லாஸ் ப்ராப்ளத்தை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது, நம்மளோட பாடியில் இருக்க ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது. சம்மர் டைமில் வரக்கூடிய பிம்பிள்ஸு, பாடி ஹீட் ப்ராப்ளம், ஸ்டொமக் பெயின், லூஸ் மோஷன், இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்குது. நாங்கள் யூரோப்பில் இருக்கோம், எனக்கு இந்த கீரை வந்து ஷாப்பில் கிடைக்காது. ஆனால் சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆனாலே நான் வீட்டில் பால்கனியில் வெந்தயக்கீரையை வளர்ப்பேன். ஃபஸ்ட்டு டே நைட்டு வந்து அதை ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த வெந்தயத்தை மட்டும் ஒரு பாட்டில் போட்டோம் அப்படின்னா 2 to 3 weeks இந்த மாதிரி நல்லா வளர்ந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கீரை சாம்பாருக்கு கீரையை மட்டும் பறிக்காமல் அந்த தண்டோடு சேர்த்து பறிச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்டோடு சேர்த்து பறிச்சு வச்சுக்கோங்க. கீரையை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு குக்கரில் வந்து 1 cup தூர் தால் போட்டிருக்கேன். ஒரு டொமேட்டோ வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1/2 teaspoon சீரகம், 1/2 teaspoon டர்மரிக் பவுடர் போட்டு 2 whistles விட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 1 spoon ஆயில் விட்டுருக்கேன். கடுகு 1/2 teaspoon, சோம்பு 1/2 teaspoon, வெந்தயம் 1/2 teaspoon, சின்ன வெங்காயம் வந்து இந்த சாம்பாருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்காததுனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஆனால் சின்ன வெங்காயம் வச்சு சாம்பார் வைங்க, சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வரமிளகாய் வந்து 2 cut பண்ணி போட்டிருக்கேன். வதங்கினதுக்கப்புறமா நான் அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கீரையை வந்து இதோட ஆட் பண்ணுறேன். கீரையை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு சாம்பாருக்கு தேவையான அளவு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சால்ட், 1 spoon சாம்பார் தூள். சாம்பார் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்சிருக்க பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு புளி வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. லாஸ்டா இறக்கிறதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு சாம்பார் ஆஃப் பண்ணிடுங்க. வெந்தயக்கீரை வந்து வாசமா ரொம்ப சூப்பரா இருக்கு. வெந்தயக்கீரையில் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளோட ஃபுட்டில் இந்த கீரையை வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. சம்மர் டைம் வீக்லி ஒன்ஸும், மற்ற சீசன்ஸில் மந்த்லி ஒன்ஸும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.